நல்லா கவனிச்சுக்கணும். மாடை விதைக்கக்கூடாது, பசுவை விதைக்கக்கூடாது. வட இந்தியாவில் பசு சாலைகளில் நின்று சாகுது. ஏன்னா எவனும் பசுவை பராமரிக்கல, வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னு விட்டுட்டு அந்தருவில் செத்து அதுவா விழுகுது, தெருவில் கிடக்குது, தண்ணி இல்லை, தவிடுல செத்து கிடக்கு. இதுதான் பசு புனிதம்னு காப்பாற்ற போற புரட்சியாளர்களுடைய வேலை. எங்க அப்பத்த அவனு பேசுது, இந்த மாட்டுக்கு வயசாகி போச்சே, பல்லு எல்லாம் போயிருச்சு, வந்த விலைக்கு விற்கலாம்னா விற்க முடியாதான், என்ன செய்யணும்னு தெரியல. இது கோசாலையில கொண்டு விடுங்க, காசு கொடுங்க, கோசாலையில விட்டுருவாங்க. சண்டைக்கு கொண்டு போனா காசு வாங்கி தானே கொடுப்போம், அப்படி கோசாலையில விட்டுறோம், காசு கொடுங்க, விட்டுருவாங்க. நான் சின்னதுல இருந்து தண்ணி வச்சு தவிடு வச்சு வளர்த்தி விளவரைய மாடாக்கி உனக்கு சும்மா விட்டு வரணுமான்னு கேக்குது. பதில் என்ன இருக்கு, என்ன இருக்கு? மாடு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதில் கறிக்கால மாடு வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்து, எது கறிக்காக வாங்குற மாடு, இது எப்படி பிரிப்ப? இது உழவுக்காக, இது வண்டி மாட்டுக்காக, இது எருவுக்காக, சாணத்திற்காக வாங்குற மாடு, இது கறிக்காக வாங்குற மாடுன்னு எப்படி பிரிப்ப? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார்கள் இவர்கள்? ஒருத்தையும் பதில் இல்லை. கடைசியா என்ன ஆயிடுச்சு, மாடு வாங்கவும் முடியாது, விற்க முடியாத நிலை வந்தா மாடு மொத்தமா முடிஞ்சிருச்சு. இது மாட்டை ஒழிப்பதற்கான, மாடு என்கிற ஒன்றே இந்த நிலத்தில் இல்லாமல் ஒழிப்பதற்கான சட்டம். இப்ப கடைசியா திருவண்ணாமலையில கண்ணமங்கலம்ங்கிற கிராமத்துல ரெண்டு நம்ம பெரியப்பனும் சித்தப்பனும் மேலையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், ஒருத்தன் உழுதுருக்கான். ஏன், மாடு இல்ல, மாடு உழவுக்காக வாங்க முடியல. உழவுக்கு வாங்குறதா கறிக்கு வாங்குறதான்னு தெரியாது. சீமானை பிடிக்கலைன்னா மாட்டை வீட்டு வாசல் கட்டி வச்சு இது கறிக்காக வாங்கின மாடுன்னு தூக்கி உழுதுக்கு போடலாம். எப்படி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில கஞ்சா உள்ள வச்சு தூக்கி தூக்கி போடுவாங்களோ, அப்படி இது கறிக்காக வாங்கணுமான்னு கட்டி வச்சு உள்ள போடலாம். அப்படி ஒரு சட்டம். இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும், மாடு பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடி. பால் மிக அத்தியாவசியமான உணவு, 100க்கு 90 பேருக்கு மேலாக பாலை பயன்படுத்துறாங்க. நல்லா விளங்கிக்கணும், பால் மிக அத்தியாவசியமான உணவு, குழந்தைகள் பெரியோர்களுக்கு மிக மிக சத்துள்ள உணவா மாறி நிற்குது, மருத்துவ உணவாகவும் மாறி நிற்குது. இதுல இந்த பாலின் சந்தையை அவன் முதலாளிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப மாடு என்பது தற்சார்பு பொருளாதாரத்தில் ஒரு பெரும்பங்கு வகிக்குது. ஒரு கிராமத்துல 10 மாடு, 2 மாடு, 3 மாடு, 4 மாடு வச்சிருக்கிற எங்க சித்தப்பன் பெரியப்பன் எங்க ஆத்தா அப்பத்தா, அந்த மாட்டுல கறக்கிற 1 லிட்டர் 6 லிட்டர் பாலை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற 10 குடும்பத்துக்கு ஊத்திட்டு எங்க ஆத்தா பத்தா வாழ்ந்துடும் அந்த தெருவுக்கு வேண்டிய உணவுப் பொருளையும் கொடுத்துருது. இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். நல்லா விளங்கணும், இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் தான் இந்த மாட்டுக்கான தடை. இந்த பசு மாடை இனி எங்க அப்பத்தா வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னா இந்த கையில் இருக்கிற மாடு செத்துச்சுன்னா இதோட அதுக்கிட்ட பால் இருக்காது. இது நுட்பமா விளங்கி கொள்ளணும். மாடு என்பது தமிழருடைய வாழ்வியல்ல ஒரு பெரிய அங்கத்தை வைக்குது. உழவாண்மை உழவர் குடியில் அது ஒரு பெரிய உறுப்பினரா இருக்குது. மாடு உழவுக்கு, வண்டி மாட்டுக்கு. மாடு சாணம் போடுது, எனக்கு எரு உரம். இதுக்கு பதிலாக உழைக்கிற மாட்டுக்கு கூலியா நான் விளையிற நெல்லுல வைக்கோலை கொடுக்குறேன், விளையிற நெல் தாள இருந்த வைக்கோலை கொடுக்குறேன், நெல்லுல அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட்ட கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு பழைய சோறு மிச்ச சோறு வடிச்ச தண்ணியை கொடுக்குறேன். இப்படி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு உதவியா எங்களுக்கு போக மாட்டு கொடுத்து நாங்க இதுக்குள்ள ஒரு தற்சார்புல இருக்கிறோம். எனக்கு அதுக்கு பதிலாக நான் கொடுக்குற வைக்கோலையும் இந்த தவிட்டையும் சாப்பிட்டுட்டு எனக்கு சாணத்தை கொடுக்குது. அந்த சாணத்தை தூக்கி உரக்குழியில போட்டு குப்பைக்குழியில போட்டு வருஷம் முடிஞ்ச உடனே அது நல்லா உழுதுட்டு இதை தூக்கி நிலத்துல கொட்டுறேன். இந்த சுழற்சி இருக்கு பாருங்க, தற்சார்பு உளவாண்மை இருக்கு பாருங்க, இது ஒன்றை ஒன்று சார்ந்து. இதை ஒழிச்சா தான் அவன் முதலாளிகளை வாழ வைக்க முடியும். இப்ப மாடு வாங்கவும் விற்க முடியாதுன்னா உழவுக்கு வண்டி மாட்டுக்கு மாடு இல்ல. அப்ப டிராக்டர் வச்சு உழுகிறவன் தான் விவசாயம் செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடு வச்சு பூட்டி விவசாயம் செய்யறவன் செத்துருவான். இப்ப டிராக்டர் வச்சாட்டா உழுக முடியும்னா டிராக்டர் உற்பத்தி செய்யற முதலாளியை வாழ வைக்கிறதுக்கு இந்த வேலை திட்டம். ரெண்டாவது, மாடு போடுற சாணம் தான் இயற்கை உரம்ங்கிற போது இந்த மாட்டை காலி பண்ணாதான் அவன் பாட்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டுங்கிற ரசாயன வேதி உப்புகளை ரசாயன உரங்களை நமக்கு விற்க முடியும். நுட்பமா என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், குறிப்பா என் தம்பி தங்கைகள், இது நீ கறிக்கு போட்ட தடை நினைக்கிற. கறி மாடு மேல அவர் அக்கறை இருந்தா 24 லட்சம் டன்னை ஆண்டு ஒன்றுக்கு ஏன் ஏற்றுமதி செய்யறான், ஏன் ஏற்றுமதி செய்யறான், 65,000 கோடி அந்நிய செலாவணியை அதன் மூலம் ஈட்டிட்டு வர்றானே, அவ்வளவு அக்கறை இருந்தா ஏன் மாடை கொள்றான். எல்லா இடத்திலையும் பேசுற இந்திய நாட்டின் பிரதமர்
மங்கி பாத் என்று மணிக்கணக்காக வானொலியில் பேசுகிறவர் இந்திய பாராளுமன்றத்திற்கு 5 நிமிடம் கூட பேசாதே என பதில். 3 ஆண்டுகள்ல அவர் பாராளுமன்றத்துக்கு பேசிய ஒரு 10 நிமிட பேச்சை காட்டு பார்ப்போம். இங்க வந்து சக்கி வாஸ்தவ கிட்ட முடுக்கி அடிச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பேசிட்டு ஏன் பாராளுமன்றத்தில் பேசல? இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படும், பதில் இருக்காது. இது கறிக்கான தடையா, ஒட்டுமொத்த மாட்டை ஒழிப்பதற்கான தடையா? இப்ப பால் உனக்கு தேவைப்படும், அப்ப என்ன செய்வா? நீ மாடு வச்சு நீ உனக்கு தேவைக்கான பாலை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பால் உனக்கு வரும் யார்? கார்பரேட் முதலாளிகள் மாடு வளர்ப்பான், அவன் உனக்கு பால் கொடுப்பான், அதுதான் நீ குடிக்கணும். இது நடக்குதா இல்லையான்னு நீ எழுதி வச்சுப்பார். நீ இயற்கை உளவாண்மைக்கு உன்னை திரும்பவே விட மாட்டான். மாட்டை ஒழிச்சிட்டான், ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டா அடிச்சான். அந்த தடையை உடைச்ச உடனே வேற ரூட்ல வந்து அடிச்சிட்டான். இப்ப மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்துல பீட்டா அமைப்பு போயிருக்கு. அவனுக்கு செருப்பால் அடிக்கிற தவிர இனி வழியே கிடையாது அவங்களுக்கு. நம்மளும் அவ்வளவு சொல்லி பார்த்தான், அவனுக்கு புரியல. மாடு என்பது நமக்கு மாடல்ல, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று தமிழ் மறைபோதிக்குது. மாடு மாடல்ல, நமக்கு செல்வங்கள், அதை விளங்கிக் கொள்ளணும். மாடை பற்றியோ மற்ற உயிரினங்களை பற்றி நேசிப்பதற்கு தமிழர்களுக்கு எந்தவனும் கற்பித்து தர வேண்டியதில்லை. இங்க பார், எங்க ஆதிப்பாட்டன் சிவனை நாங்க வணங்குகிறோம், அவனுக்கு கழுத்துல பாம்பை போட்டோம், நல்லா கவனிச்சுக்கணும், காளைய வாகனமா வச்சான். சிவனை வணங்குவதற்கு முன்பு எல்லா கோயில்களுக்கு முன்பு காளையை நந்தியாக வைத்து காளையை வணங்கிட்டு தான் சிவனையை வணங்குற வழிபாட்டு மரபினர் தமிழர்கள். நீ எனக்கு கற்பிக்க கூடாது. அம்மன்னா அதுக்கு சிங்கம், எல்லாத்துக்கும் முருகன்னா அதுக்கு மயில் வாகனம், கொடியில சேவல், எல்லா உயிரினங்களையும் இறையாக இறைவனோடு வணங்கும் போது சேர்த்து வணங்குகிற ஒரு மாண்புமிக்க சமூகம் தமிழ் சமூகம். நீ எனக்கு உயிர் நேயத்தை பற்றியோ பசுவதை பற்றி எல்லாம் கற்பிச்சு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. யதார்த்தம் இதுதான், இது கறிக்கு போட்ட தடை, அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது. என்கிட்ட கேட்கிறானே, அது சிறுபான்மை மக்களுக்கான இதானே, அதே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? சிறுபான்மைன்னு சொல்லும் போது நான் 4-5 தேஞ்ச செருப்பு வச்சிருக்கேன், அதை வச்சுக்கிட்டு ஒருத்தனையாவது அடிச்சு செய்தி வரும்பார் தொலைக்காட்சியில, ஏன் சீமான் செருப்பார் அடிச்சாரு? சிறுபான்மை சிறுபான்மைன்னு பேச்சு தான் அடிச்சு. என் தம்பி ஹுமாயின் நான் சொன்னதான் சொல்றான், இந்த நாட்டிலேயே ஆக சிறுபான்மை கருணாநிதி ஜெயலலிதா அமைச்சர் தான். இங்க இருக்கிற இஸ்லாமியங்கிறதெல்லாம் சிறுபான்மையா? ஏய், பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் அவன். உலகத்தில் 13 கோடி தமிழ் தேசியனத்தின் மக்களின் உறவினர் அந்த அந்த இனத்தின் பிள்ளைகள் அவர்கள். இறை வழிபாட்டிற்காக ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கமும் மதமும் தான் குறைந்த எண்ணிக்கையில் இந்த நிலத்தில் இருக்கிறதே ஒழிய அவன் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அதை புரிஞ்சுக்கணும். ஏண்டா என் தம்பி ஹுமாயின் சிறுபான்மை, எச் ராஜா பெரும்பான்மையிட என்னது என்னடா ஒத்த குடிதான் அவர். எங்க ஊர்ல ஒரே ஒரு வீடு இருக்கு, அவர் வீடு என் ஊர் காரைக்குடியில ஒரு வீடு இருக்கு. இப்ப ரஜினிகாந்த் அவன் ஆக சிறுபான்மை, ஆக சிறுபான்மை மராட்டியர். அவங்க அண்ணன் தம்பிலாம் கூட பெங்களூர்ல இருக்காங்க, அண்ணன் சித்தப்பன் பெரியப்பன்லாம். இவர் ஒரு ஆள் இருக்க, ஒத்த ஆள் இந்த மொத்த கூட்டத்தையும் ஆண்டு வரணும்னு நினைக்கிறது. இது ஒரு மானங்கட்ட கூட்டங்கிறனால எல்லாரும் மண்டையில மசாலா அரைக்க தயாராயிட்டான். அது மலையேறி போயிடுச்சு, மலையேறி போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம், இதை நல்லா கவனிச்சுக்கணும். நாங்க ஆளுறோம் இல்ல, எவன் ஆளக்கூடாதுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம். எவன் நீ நல்லா கவனிச்சுக்கிறது, நீ வாழணும்னா என்னை ஆள வைக்கணும், வேற வழியே கிடையாது.